வணக்கம் நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காளான் அப்படிம்பாங்க இது வந்து முந்தா நேத்து பேஞ்ச மலையில் நேற்று முளைச்ச காளான் இயற்கையான சூழ்நிலையில் இயற்கையாகவே காளான் முளைச்சிருக்கு இப்போ ஊட்டி கிளைமேட்டில் தான் காளான் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா குளிர் காற்று மிதமான வெளிச்சம் குளிர்ச்சியான சூழ்நிலை அடிக்கடி மழை இந்த மாதிரி இருக்கும்போது காளான் முளைக்கும் இப்போ இந்த காளான் இருக்கிற தொட்டி பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா மரத்துக்கு அடியில் சற்று நிழற்பாங்கான இடத்துல இருக்குது மழையும் பெஞ்சதுனால காளான் வளரக்கூடிய அதே சூழ்நிலை குளிர்காற்று மிதமான வெளிச்சம் குளிர்ச்சியான சூழ்நிலை அடிக்கடி மழையும் இருக்கிறதுனால இந்த காளான் வந்து முளைச்சிருக்கு இதில் இருக்க மற்ற செடிகள்லாம் பார்த்திங்கன்னா கரிசிலாங்கண்ணி செடிகள் இந்த கரிசலாங்கன்னி செடிகள் வந்து நான் ஏற்கனவே ரெண்டு காணொலி செஞ்சுருக்கேன் இதை பற்றி இது வந்து இப்போ மூணாவது காணொளி இந்த கரிசலாங்கண்ணி வந்து எப்படி வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் எப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தேன் இப்போ நல்லா பெரிய மழை பெஞ்சோடனே நான் ஆக்சுவலாக சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த கரிசலாங்கண்ணி செடிகள் வாங்கும் போது சற்று வாடி வதங்கி இருந்துச்சு இந்த கோணில் ஊசின்னு சொல்லப்படுற சாக்கு தைக்கும் ஊசியில் வந்து ஒரு குத்து குத்தி அதில் தான் அந்த செ அந்த துளையில் தான் அந்த செடிகளை வந்து நான் நட்டு வச்சுருந்தேன் பெருசாக மண்ணை தோண்டல்லாம் இல்லை ஏன்னா ஏற்கனவே மண் வந்து ஈரப்பதத்தில் இருந்ததுனால காற்றில் வந்து மின்காந்த ஆற்றல் அதிகமாக இருந்ததுனால சற்றுன்னு உயிர் பிடிச்சிக்கிச்சு ஏன்னா மழை பெய்யும் போது வந்து காட்டில் வந்து மின்காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும் குளிர் பிரதேசங்கள்ல இருக்க மாதிரியே வெப்ப பிரதேசங்களில் வந்து இந்த காற்றில் மின்காந்த ஆற்றல் எப்போ அதிகமாக இருக்கும்னா சூரிய உதயம் மற்றும் அஸ்தம் இரண்டிற்கும் முன்னர் இருபத்தி நாலு நிமிஷம் பின்னர் பன்னெண்டு நிமிஷம் இந்த நேரத்தில் நம்ம திறந்த வெளிக்கு வந்தோம்னா நமக்கு அபரிதமான ஆற்றல் கிடைக்கும் அதே சூழ்நிலையை வந்து செயற்கையாக உருவாக்கி தான் வெப்ப மண்டலங்களில் வந்து காளான் வந்து உள் இன்டோர்ஸில் வளர்த்துறாங்க உள்ள வந்து வளர்த்துறாங்க இப்போ வந்து இடம் நிறையா இல்லாதவங்க மாடிகளில் அப்பார்ட்மெண்ட்லலாம் அந்த மாதிரி இருக்கு இடம் இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வேர்கள் சிறிதாகவும் செடிகள் பெரிதாகவும் இருக்கும் செடிகளை வளர்த்தலாம் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் பால்கனியில் எல்லாம் இப்போ மழை பேஞ்சதுனால அடுத்த நாள் வந்து செடிகள் வந்து நல்லா மலர்ச்சி ஆயிடுச்சு அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா திருப்பியும் மத்தியானம் வெயிலில் வாடிருச்சு அப்புறம் சாயந்தரம் பார்த்து வாடி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் வந்து தண்ணி ஊற்றுனேன் தண்ணி ஊற்றினோன்னா திருப்பியும் வந்து மலர்ச்சி ஆயிடுச்சு கொஞ்சம் அப்புறம் ராத்திரி நேற்று திருப்பி மழை பெஞ்சோன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தா திருப்பியும் நல்லா மலர்ச்சி ஆயிடுச்சு நம்ம வந்து குரோட்டன் செடிகளை வளர்த்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மூலிகை செடிகளை வளர்த்தனோன்னா நமக்கு காற்றும் நல்ல அபரிதமான மின்காந்த ஆற்றல் உள்ள காற்று கிடைக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லது அந்த இலைகளையும் நம்ம பல்வேறு விதத்தில் பயன்படுத்தலாம் கரிசிலாங்கண்ணி கற்பூரவல்லி வெங்காயத்தால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் வளர்த்த முடியும் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற காற்றும் வந்து நமக்கு சுத்தமாகும் வீட்டுக்குள்ளே இருக்கிற காத்தும் வந்து நமக்கு சுத்தமாகும் இதிலெல்லாம் நம்ம மனசை செலுத்தும் போது உடல் மன ஆன்மாக்கு வந்து நல்ல பயிற்சியாக இருக்குது கரிசிலாங்கண்ணி வந்து வெயிலான இடங்கள்லையும் வளருது அப்படின்னாலும் நிறையா நீரை ஊற்றி மண்ணை ஈரப்பதத்துடன் இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும் தினசரி கவனிக்க வேண்டும் நிழற்பாங்கான இடமாக இருந்தால் நல்லா செழித்து வளரும் நல்லா பூக்கள் நிறையா விடும் நல்ல மண் நீர் தினசரி கவனிப்பு மண்ணை ஈரப்பதத்துடன் வைத்துக்கொண்டால் கரிசலாங்கண்ணி செடிகளை நல்ல மலர்ச்சியாக வளர்க்கலாம்